யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோ. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். புதிய பாதைகளை திறந்து புதிய வழிகளை உண்டு பண்ணி உங்களுக்கு முன் செல்வான். பாதைகள் திறந்து வைத்திருக்கிறதை காண்பீர்கள், அதிலே நடப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செல்வோம். தடைகள் இல்லை, தடைகள் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால தான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு புதிய நாளையும் நம்ம சந்திக்கிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நம்ம நினைச்சதை காட்டிலும் நிறைய அற்புதங்களை செய்கிறார். நம்ம எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மேலே தான் கர்த்தர் செய்கிறார். அதுக்கு பேர் தான் கிருபை. ஆமென். அந்த கிருபையை அனுபவித்தவர்களாய் இந்த பழைய பாடலை நாம் பாடி தேவனை துதிப்போம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம். கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறான். தேசமே அல்ல கைத்தட்டி சத்தத்தை உயர்த்தி, தேசத்தின் நன்மை க்ஷேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோ. தேசத்தின் நன்மை க்ஷேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோ. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரி வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவாம், கர்த்தரி வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவாம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோ. காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம். கிருபை ஆண்டுகள் நன்மையினா முடி சூண்டு வளம் பெறுக, ஆண்டுகள் நன்மையினா முடி சூண்டு வளம் பெறுக. தேசத்தின் மீது
கண்களை வைத்தேன் பாசமாய் நோக்கிடுவார் தேசத்தின் மீதே கண்களை வைத்தேன் பாசமாய் நோக்கிடுவார் கிருபை கத்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கத்தரில் மகிழ்வோம் கண்டடைந்தோம் கிருபை ஜாதி ஜனங்களையோ வந்து மோதி அசைத்திடுவார் மகிழ்ச்சியோடு பாடுங்க கத்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம் உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்தி சேர்ந்திடுவோம் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கத்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கத்தரில் மகிழ்வோம் கண்டடைந்தோம் கிருபை எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார் இந்த புதிய ஆண்டுல கர்த்தன் முன் செல்லுகிறார் கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து வீழும் கலங்கிடாதே திகைத்திடாதே இடிந்து விழும் நன்றியால் துதி பாடு அல்ல ஜபத்தோட ஆவில நிறைந்து நன்றியால் துதி பாடு ஓ செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு பாதைகள் உருவாக்கப்படும் வழிகள் திறக்கப்படும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ள தாள் என்றும் பாடு துதி பாடு அல்ல தைரியமா பாடு கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் இயேசு என்னும் நாமம் உண்டு இயேசு என்னும் நாமமுண்டே ஜெயித்திடுவோம் நன்றியால் துதிப்பாடு என்னும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள
சரீரம் சரீரம் ஆத்மா ஆவியிலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் ஓ தேவ பலன் தேவ கிருப தேவ மகிமை புதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும் நல்லாவில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி என் நாவு உங்களை துதிக்கும் என் நாவு உங்களை பாடும் என் உள்ள உங்களை ஆராதிக்கும் ஆண்டவரே இந்த ஆண்டு கர்த்தர் முன் சென்று எல்லா கோணலானவைகள் எல்லா தடைகள் ஓ ரபாலா ஷிகாத ரபாலபா எல்லாவற்றையும் முறியடித்து புதிய பாதைகளை திறந்து புதிய வழிகளை உண்டு பண்ணி உங்களுக்கு முன் செல்லுவா பாதைகள் திறந்து வைத்திருக்கிறதை காண்பீர்கள் அதிலே நடப்பீர்கள் கர்த்தர் உங்களை கொண்டு செல்லுவா தடைகள் இல்லை தடைகள் இல்லை பயம் இல்லை கலக்கம் இல்லை கர்த்தர் உங்களோடு மீட்பர் உங்களோடு இரட்சகர் உங்களோடு இயேசு உங்களோடு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்களோடு உண்மையுள்ள தேவன் உங்களோடு அதிகாரம் உள்ள கர்த்தர் உங்களோடு வல்லமையின் தேவனே விடுதலையின் ஆவியானவரே நுகங்களை முறிப்பவரே கட்டுகளை அவிழ்ப்பவரே காயங்களை ஆற்றுகிறவரே தடைகளை தகர்ப்பவரே சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவரே தேவ பிள்ளைகளாக எங்களுக்காக வழக்காடுகிறவரே நீதி செய்கிறவரே நியாயம் செய்கிறவரே அற்புதம் செய்கிறவரே ஓ ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீ ராஜாதி ராஜா நீ தேவாதி தேவன் நீ கர்த்தாதி கர்த்தர் எங்கள் ஆண்டவர் நீ பரிசுத்த உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்தத்தில் நிகரற்ற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நான் பரிசுத்தர் என்று சொன்ன தேவன் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று தைரியமாய் சொன்ன கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இவர் சேனைகளின் கர்த்தர் கேருபீன்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சேராபீன்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆமென் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்கிறது ஆமென் அல்லேலூயா அந்த மகிமை இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது அந்த தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறது அவரை துதிக்கிற நம் நடுவில் அந்த ராஜா எழுந்தருளி இருக்கிறார் அந்த தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது அல்லேலூயா Thank you Jesus ஆண்டவரே சொல்லி பாட போறோம் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர் ஆகிய ராஜாவை என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே ஆராதனை நம்மை மறந்து தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்குரிய கனத்தை நாம் செலுத்தும் போது தேவன் நம் நடுவில் சிங்காசனம் அமைத்திருப்பதை வல்லமை நம்மை சூழ்ந்திருப்பதை நம்ம அனுபவிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ஆராதனையாக நம்முடைய ஆராதனை கர்த்தர் மாற்றி தரும்படியாக
உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவரிவ சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவராய் சாவாமை உள்ளவரிவ சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவ அகிலத்தை வார்த்தையால் இயேசுவே உம்மையே ஆராதிப்பே அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவன் இயேசுவே உம்மையே ஆராதிப்பே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் மாணவரிவர் அல்பா ஒமேகாவும் ஆனவரிவ ஆதியும் அந்தமும் மாணவரிவ அல்பா ஒமேகாவும் ஆனவரிவ இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவ இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால் முடங்கிடும் இவருக்கு முன் துதி கனமகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே சேனைகளே
கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த உங்களை நாங்க உயர்த்துறோம், உங்க மகிமையில ஆராதிக்கிற ஆண்டவர், உங்க பிரசன்னத்தில கள்ளி கூறுகிற ஆண்டவர். நீங்களும் நானும் வந்திருக்கிற இந்த இடம் சாதாரணமானதல்ல. உங்களுக்கு உதவும் எபனேசர் உங்களை சந்திக்கும் இடம். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க, இதை இன்னொருத்தர் உங்களுக்காக சொல்லி அவர் தெரியணுங்கிற அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அமெரிக்க ஐக்கிய தேசத்துல ஜனாதிபதியா இருந்தவர் தாமஸ் ஜெபர்சன் அப்படின்னு ஒருத்தர், ஒரு நாள் அவர் தன்னுடைய பாதுகாவலர்களோடு போயிட்டு இருக்கும்போது ஆற்று வெள்ளம், அந்த ஆற்றை கடப்பதற்கு இருந்த பாலம் அது உடைஞ்சிருந்தது. ஆனால் நடந்து அதை கடக்க முடியாது, தண்ணி ஓடிட்டு இருக்கு, நடந்து என்ன செய்ய முடியாது. ஆனால் இவங்க குதிரையில் வந்திருக்காங்க, குதிரையில்னா என்ன செஞ்சிடலாம், அவங்க கடந்து போயிடலாம். இப்போ இந்த சிப்பாய்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி பார்க்குறாங்க, கடந்துடலாமா, சரிப்பா ஒவ்வொருத்தராக கடந்து போங்கன்னு இவர் சொல்கிறாரு. ஒவ்வொருத்தராக கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ தனி மனுஷனா எதுவும் கடப்பதற்கு எதுவும் இல்லாமல் யாராவது நமக்கு உதவி செய்வாங்களான்னு இந்த ஒரு மனுஷன் நின்று ஒவ்வொருத்தரையாக முகத்தை நினைச்சிட்டே இருந்தான், பார்த்துட்டே இருந்தான். ஒவ்வொரு சோல்ஜராக அவருடைய பாதுகாவலர் கிராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் நின்றுட்டு இருக்கிறார். இவர் கிராஸ் பண்ண போகும்போது வேகமாக வந்தான். ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, உங்கள் குதிரையில் என்ன ஏற்றி அந்த பக்கம் என்னை கொண்டு போய் விட்டுருவீங்களா, அவர் உடனே ஏறு அப்படின்ட்டார். இப்போ ஏற்றி அடுத்த கரையில் கொண்டு போய் விட்டாச்சு. இப்போ பாதுகாவலர்லாம் ஓடி வர்றாங்க. ஏன்னா இவர் யாரு, இவன் யாருன்னே தெரியாது, எதா பண்ணிடக்கூடாது. அவனை நிப்பாட்டி கீழே அறிக்கட்டா, எப்பா நீ யாரு, நாங்களாம் இருக்காம எங்கள்டெல்லாம் நீ ஒன்றும் கேட்கல. அவர் யாருன்னு தெரியுமா, அவர் தான் நம்முடைய நாட்டின் ஜனாதிபதி. கரெக்டாக அவர்கிட்ட போய் என்ன செஞ்சுருக்கேன் கேட்டிருக்கியப்பா. அப்போ தான் அவன் சொன்ன, சத்தியமாக என்ன தெரியாதியா அவர் யாருன்னு, அவர் யாருன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. பாருங்க, யாருன்னே தெரியாத ஒரு நபரா அறிந்து கேட்கும்போது ஜனாதிபதியா அவர் என்ன செஞ்சிருக்கிறார், பெருந்தன்மையா ஒரு ஹெல்ப் பண்ணி செஞ்சிருக்கிறார். ஆனா நீங்க யாருன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகள், என் ஜனங்கள் என்று உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் உரிமையோட சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கும் தெரியும் இப்ப நம்ம வந்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர்கிட்ட உள்ள அதிகாரம், அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தின் அளவு எவ்வளவு எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அப்படிப்பட்ட தேவனிடத்துல வந்து சந்தேகத்தோடு இருக்கலாமா, எனக்கெல்லாம் என்ன நடக்க போகுது, எல்லாம் விதிப்படி தானே நடக்கும், யாரால அதெல்லாம் மாற்ற முடியும், இப்படி சொல்லலாமா, சொல்ல முடியுமா? இல்லை, நீங்க கேட்பதை கொடுக்கும் ஒரு மீட்பர் இருக்கிறார், உங்க விருப்பத்தை நிறைவேற்றும் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், நல்ல எபனேசரா உங்களை நடத்தும் ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எபினேசரே இதுவரையில் உதவி நீரேன்னு பாடணும், என்னைக்கோ உதவுனதை சொல்லி சொல்லி இல்லை, அனுதினமும் அவர் உதவுகிறத சொல்லி பாடுறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். டெய்லி அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண அவர் ஆயத்தமா இருக்கிறோம். இன்னைக்கும் அவர்கிட்ட வந்திருக்கிற உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறதுனால நீங்க அவரை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு ஆராதிக்க அர்ப்பணிக்க நீங்க ஆயத்தமா இருந்தா அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எபினேசரே இதுவரையில்
நேசரே இதுவரையில் இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 அன்பு கூறுவே ஆராதிப்பே அன்பு கூறுவே ஆராதிப்பே கை உயர் உம்மை முழு உள்ளத்தோடு அர்ப்பணிச்சிருங்க ஒப்பு கொடுத்துருங்க உதவி உண்டு நிச்சயம் இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்போம் ஆராதனை 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 உதவி செய்பவரே எபனேசரே உமக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் எவ்வளோ பெரிய தேவன் எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிற கர்த்தர் கிருபையில் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவராய் நீர் இருக்கிறீர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லைப்பா உதவி செய்வீர் என்று என்னுடைய பிள்ளைகள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்கப்பா என்னென்ன உதவிகளை கேட்குறாங்களோ அந்த உதவிகள் உம்மிடத்திலிருந்து இப்பொழுதே அவர்களுக்கு கிடைப்பதா எபனேசரை சந்தித்தேன் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தவர் இனியும் உதவி செய்வார் என்று நிச்சயத்தோடு நான் கடந்து செல்லுகிறேன் என்கிற நம்பிக்கை உண்டாவதாக ஆமென் ஒவ்வொரு காரியங்களிலும் இவர்களுக்கு நீ பட்சமாயிருந்து அனுகூலமாயிருந்து ஆதரவாயிருந்து ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Hallelujah. For prayer contact, Pastor J. J. Kumar, Elsurai Ministries, 9500252586, Surandai.